Hello, welcome back to my channel, Mama's Blog by Kanji. In this video, we will talk about 3 healthy porridge recipes for babies from 7 months to 1 year. In the porridge recipes, all are very basic. If you have babies, you can solids introduced in this time, you can include the recipes all of them. If you have this, you can feel very light and it's easily digestible also. Okay, so in the porridge recipes, how do you make homemade porridge powder? How do you prepare the ingredients? Let's go quick to this video. புழுங்கல் அரிசி கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுன்றத பார்க்கலாம். 2 கப்ஸ் புழுங்கல் அரிசி, 6 டு 7 பெப்பர்கார்ன்ஸ், 1 டீஸ்பூன் ஜீரா, 2 பிஞ்ச் ஆஃப் பெருங்காய பவுடர். அண்ட் இதில் வந்து நான் அடிஷ்னலாக 1/2 கப் உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனலுங்க. ஜென்ரலாக வந்து புழுங்கல் அரிசி கஞ்சியில் உளுந்து போடணும்னு அவசியம் இல்லை, பட் அது போன்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்றதுனால நான் ஸ்டார்டிங்லேருந்து என்னோடய பேபிக்கு அப்படியே கொடுத்து பழகிட்டேன். ஸோ அதனால நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் பெப்பர்கார்ன்ஸ் அண்ட் ஜீரா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அரிசி போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அண்ட் உளுந்து போடும்போது நான் அதுக்குரிய வந்து பெருங்காயம் பவுடரும் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணி அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பெங்கால் கிராம் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து உடச்சக்கடலை, 6 to 7 பெப்பர்கார்ன்ஸ், 1 டீஸ்பூன் ஜீரா அண்ட் 2 பிஞ்ச் ஆஃப் பெருங்காய பவுடர். இதுவும் வந்து தனித்தனியாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பெப்பர்கார்ன்ஸ் அண்ட் ஜீரா அண்ட் தென் உடச்சக்கடலை, அதுக்குரிய வந்து நீங்கள் பெருங்காயம் பவுடர் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஸ்லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் ஆனால் போதும். அப்புறம் நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பெங்கால் கிராம் பவுடர் ரெடி ஆகிடும். இந்த லாக்டவுன் டைமில் எனக்கு ராகி கிடைக்கவே இல்லைங்க. ஸோ நான் வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்ற மெத்தட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை பார்க்கலாம். நீங்கள் ராகியை நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கணுங்க. அட்லீஸ்ட் ஃபார் 3 to 4 டைம்ஸ் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதில் குட்டி குட்டி மண்ணுலாம் வந்து நிறைய இருக்கும் அண்ட் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ 3 to 4 டைம்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு ராகியை நீங்கள் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுக்கணும் ஃபார் 12 hours. 12 hours கழித்து நீங்கள் தண்ணி எல்லாத்தையுமே வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த ராகியை வந்து நீங்கள் ஒரு ஒயிட் கிளாத்தில் டை பண்ணிவிட்டு 24 hours வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருணும். ஆஃப்டர் 24 hours பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தில் ராகி எல்லாமே வந்து முளை கட்டியிருக்கும். அந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி எடுத்து நீங்கள் பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா அதோட அரோமா வர வரைக்கும் வந்து நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பவுடர் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஹோம்மேட் ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் பண்ணுறதுக்கான மெத்தட். நம்ம இப்போ பெர்பாயில்டு ரைஸ் பெங்கால் கிராம் கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பெர்பாயில்டு ரைஸ் பவுடர் அண்ட் பெங்கால் கிராம் பவுடர் 2:1 ரேஷியோவில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் இங்கே பெர்பாயில்டு ரைஸ் பவுடர் வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். இந்த மாதிரி ஒரு அளவு ஸ்பூனில் அண்ட் பெங்கால் கிராம் பவுடர் அதில் பாதி. ஸோ நான் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதில். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து பவுடர் ஜாகரி வச்சுருக்கேன். அது வந்து நான் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதே ஸ்பூனில். ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதில் சப்ஸ்டியூட் வந்து நீங்கள் ஜாகரி யூஸ் பண்ணலாம், நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம், பனைவெல்லம் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. ஒயிட் சுகர் இஸ் வெரி அன்ஹெல்தி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் சுகர் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் தேவையான அளவு நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன் அதில். ஸோ பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க.
நல்லா பிளெண்ட் பண்ண உடனே நான் கேஸ் ஆன் பண்ணி அந்த மிக்சர் எடுத்துகிட்டு வந்து நான் கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ நான் கஞ்சி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஓகே, எனக்கு நல்லா திக்கான ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ நான் அது நல்லா வெந்துருச்சும் கூட. ஸோ நான் இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நான் வார்ம் மில்க் கொஞ்சோண்டு ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பர்பாயில்ட் ரைஸ் பெங்கால் கிராம் கஞ்சி ரெடி. நெக்ஸ்ட் ரைஸ் போரிஜ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் புழுங்கல் அரிசி பவுடர் வந்து 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் இதில் வந்து நான் புழுங்கல் அரிசி அண்ட் உடச்ச கட்டில் கஞ்சி பண்ணோம் பார்த்தீங்களா, அதே ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி கஞ்சி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதில் நாட்டு சக்கரை ஒரு வெல்லம் ஒரு பனவெல்லம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து நம்ம பாயில் பண்ண வைக்க வேண்டியதான். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அது சேம்ங்கிறனால காட்டில் நான் கடைசியாக வந்து கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சோடனே எப்படி இருக்குன்றதை மட்டும் காட்டுறேன். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ராகி கஞ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நல்லா வந்து வெயிட் போடும் ராகி வந்து குழந்தைங்களுக்கு. அண்டு இன்னொரு விஷயம், இதில் வந்து நம்ம கடைசியாக வந்து இந்த ராகி கஞ்சிலையும் சரி புழுங்கல் அரிசி உடச்சக்கடலை கஞ்சிலையும் சரி நம்ம மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுற மாவுங்கிறனால நீங்கள் உங்களோட பிரெஸ்ட் மில்க்கே கூட இதில் ஆட் பண்ணலாம், ரொம்பவே ஹெல்தி. அண்டு சம் மாம்ஸ் வந்து ஃபார்முலா மில்க் கொடுப்பீங்க, வேறு வழி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஃபார்முலா மில்க் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ராகி கஞ்சி ரெடி. ஓகே, ஸோ ஹோம்மேட் போரிஜ் பவுடர் அண்ட் போரிஜ் ரெசிபீஸ் எப்படி மேக் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த மூணு ரெசிபீஸுமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஃபுட்ஸுங்க. மீன்ஸ் நீங்கள் பேபிஸ்க்கு ஃபீடும் பண்ணுவீங்க, சாம்பிள்டேனியஸ்லி இந்த சாலிட்ஸையும் வந்து அவங்க ஃபுட் சார்ட்டில் இன்க்ளூட் பண்ணுவீங்க. அண்ட் இந்த ரெசிபீஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின்ங்க. ஏன்னா இதில் யூஸ் பண்ணிருக்க இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி பீட் ரைஸ் பெங்கால் கிராம் ராகி இது மூணுமே வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் இந்த மூணுமே வந்து உங்கள் பேபிஸ்க்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட ரிவ்யூவை கண்டிப்பாக வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த மூணு கஞ்சியுமே எந்த டைமில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா
பர்போயில் ரைஸ் கஞ்சி அண்ட் பர்போயில் ரைஸ் பிளஸ் பெங்கால் கிராம் கஞ்சி, இந்த ரெண்டுமே வந்து நீங்க சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது 7th மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே உங்க பேபிஸ்க்கு இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். பட் ராகி கஞ்சி மட்டும் 8.5 மந்த்க்கு அப்புறம் தாங்க நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ண கூடாது. ஏன்னா கம்பேர்ட் டு அதர் டூ போரிட்ஜஸ் ராகி டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்க 8.5 மந்த்க்கு அப்புறமா வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிங்க. இன்னொரு விஷயம், இந்த மூணு கஞ்சியுமே வந்து பேபிஸோட ஃபுட் சார்ட்ல எப்படி இன்க்ளூட் பண்ணும், எந்தெந்த டைம்ல கொடுக்கணும், எந்த வேலையில கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டே டியூன் டு மம்மாஸ் பிளாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பை பை, ஹாப்பி பேரண்டிங்.